ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் பாரு கார்ட்டூன் சின் சேனல். நீங்கள் கார்ட்டூன் சின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாருங்கள் பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேட்டேன் நான்டா ஏகே என்னோட ஏகே அப்படின்னு கேட்பீங்க. நான்டா வந்து எடிட்டர் கைஸ், கார்ட்டூன் சின் சேனலில் ஒன்று பண்ணுறேன் எடிட்டர். ஓகே கைஸ், என்னோட ஒரு எனக்கும் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே வந்து சோகம் பாருங்கள். இத்தான் அந்த சேனல் ஒன்றைக்கு என்னோடய சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டியூன்ஸ் டம்ளர் பிளேட். அப்படி யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணால் கிடைக்கும், கிடைக்கலன்னா கீழே வந்து சைட்டில் டிஸ்பிளில் தெரியல அந்த யூஆர்எல்ல வந்து அப்படியே க்ரோம் ப்ரௌசரில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் ஒன்றைக்கு வந்துடும். என்னோட சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள், கார்ட்டூன் சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் பார்க்க போகிற ஷின்சான் மூவியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்சான் த மூவி இன்வேஷன் ஆஃப் ஏலியன் ஷிரிரி. ஓகே கைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிரிரி காட்டுறாங்க, இந்த ஏலியன் பேர் தான் ஷிரிரி. அது வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து போய்கிட்டு இருக்கும் இந்த ஷிரிரி. அவங்க அப்பா வந்து ஏலிங்க அந்த ஷிரிரி கிட்டே வந்து எடுத்து சொல்லிட்டுருப்பாங்க, நீ வந்து பூமிக்கு சீக்கிரமாக வந்துடு, இங்கே இருக்கிற மனுஷங்க கிட்டே மாட்டிக்கிற அதை அதே இந்த ஃபாதர்ஸோட 49 அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்கோம் நிறையா. இந்த ஏலியன் சிறியும் வந்து அப்படியே வந்து பூமிக்கு வரும், டூ பவர் பூமிக்கு வரும். அப்போ நாம் ஷின்சான் வீட்டை கட்டிருக்காங்க, அந்த ஷின்சான் வீட்டிலாம் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏரி வந்து ஹிமாவிக்கு விளையாடிட்டு இருப்பார். அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க டிவியில் வந்து நியூஸில் ஏலியன்லாம் கட்டியிருப்பாங்க, ஷின்சான் சீக்கிரம் போய்ப்பார் சொல்லியிருப்பாங்க. நான் சண்டே சொங்குறேம்மா நம்மளும் சொல்லியிருப்பாங்க, ரெண்டு பேரும் ரெண்ட மாட்டிங்களே அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுறான். அதை வந்து சமாளிக்க ஹேரி வந்து அங்கே பாரு எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது அந்த மாதிரிப்பாங்க, ஒரு ஒரு வால் நட்சத்திரம் வரும் இவங்களெல்லாம் ப்ரே பண்ணிப்பாங்க. எனக்கு அருவேறு நம்ம சின்ன ப்ரே பண்ணுவார். நேனாக்கு அக்க ஒரு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், நான் எனக்கு எனக்கு டினர் வேணும் அண்ணம்மெல்லாம் கேட்கணும் அண்ணம்மெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் நான் சொல்ல ஆடிக்கிட்டுருக்கேன். அப்போ அந்த மிக்சர் மேலே நீங்கள் சொல்கிறதுக்குள்ள அந்த வால் நட்சத்திரம் விடிஞ்சிடும் எல்லாம் போயிடுங்க. அண்ணம்மா நினச்சோம்லாம் அம்மா அங்கே பாருங்கள் இன்னும் போகாது கைஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து சுற்றியே சுற்றி இருக்கும், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டவுட் பண்ணுறோம். இப்போ அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஷின்சானோட வீட்டில் விடும். அது உண்மையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் ஷிரிரியோட ஸ்பேஸ்ஷிப் ஹேரி வந்து பயந்துக்கிட்டு நீங்கள்லாம் கீழேங்க, ஹேரி மட்டும் வந்து மேலே வந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஷின்சானோட பாரு என்னப்பா ஏய் ஷின்சான் உன்னை நான் உள்ளே தானே இருக்க சொன்னேன், நீ இருக்கு மேலே வந்த அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். அப்போ அந்த ஏலியன் ஷிரிரி வந்து வந்துடும் கீழே, இவன் ஹேரியை பார்த்து வந்து பயந்து வந்து உடனே வந்து பயந்து ஓடிடும். ஹேரியன் என்னென்று பாக்கிறதுக்கு வந்து உள்ளே வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஏலியன் ஷிரிரியோட பீம் வந்து விடும், அந்த பீம்லேருந்து ஹேரி வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிடுவார். அப்போ வந்து அந்த ஏலியன் ஷிரிரி டிவி பின்னாடி ஒழிஞ்சிக்கும், இவங்களெல்லாம் வந்து பார்த்துட்ருப்பாங்க யார் யார் அப்படின்னு. அந்த ஏலியன்ஸ் சொல்லுவேன் என்னை கொண்டுடுறானிங்க, என்ன கொண்டுடுறானிங்க, என்ன இதே வந்து நம்ம மொழி பேசிட்டு இவங்களாச்சும் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த ஏலியன்ஸ்லன்னு சொல்லும் எனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், ஜாப்பானீஸ் ரொம்ப நல்லா தெரியும், சிஞ்சனும் வந்து ஹலோ ஹலோ எந்த இடம் செஞ்சேன் நம்மளாம் சொல்லிப்பேன். ஹேரி வந்து நீ பின்னாடி என்று செஞ்சேன் ஏதாவது ஏய் நீ யார் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அதிகா ஒரு பீம், இப்போ எனக்கு தெரியுமா பீம் இருக்குது அப்படின்னு ஒரு பீம் வந்து காட்டுவாங்க. அப்போ அந்த பீமுக்கு பயந்து என்னமோ ஒரு ரேசல் ஐட்டம் இருக்கும்ல அது வந்து கூகு பவர் அது வந்து செயல்பட்டுரும். ஹேரி வந்து சின்னுவாங்க, அப்போ சின்ன சோடன்னு வச்சுருப்பாங்க, டாடி இல்லை காலை வேற ஒன்று நாட்டை வரல அந்த மாதிரி சொல்லிச்சிட்ருப்பாங்க. அப்போ வந்து ஏய் என்ன என்னாச்சு சொல்லுவாங்க. இந்த ஏலியன்ஸ்லி வந்து நீ இவங்களாம் வந்து குட்டி ஆயிடுவாங்க. அப்போ அந்த ஏலியன்ஸ் வந்து ஏற்றுட்டுருவாங்க, என்னது இது எப்படி வந்து குட்டி ஆயிடுச்சு, இது வந்து சொல்லுவோம் பெருசாக என்ன வந்து
ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சின்னதாக இருந்தால் வந்து அதை ஈஸியாக வந்து கட்டுப்பட்டுலாம். அப்படின்னு என்னையை பெருசாக்கு சிஞ்சான்னு சொல்லலாம், என்னையும் பெருசாக்கு. அப்படின்னா நான் சேனா குக்கர கலியம் பண்ணிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். சிஞ்சா வந்து டிவி ஆன் பண்ணிடுவான், இல்லை வந்து ஒரு அக்கா வந்து கன்னை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஏலியன் சிட்டி வந்து பீமாவை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அது சிஞ்சானை காப்பாற்ற போய் மிக்சி மரம் வந்து ஊட்டியாக மாண்டுவாங்க. சிஞ்சானோட அளவுக்கு ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணால் ஒரே மாதிரியாக இருப்பாங்க கைஸ். இந்த வீடியோ நீங்களே பாருங்கள், ஒரே சைஸ்லாம் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே சைடில். அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட அப்பா அப்பா அப்படி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து சிக்னல் இல்லாதனால அதுவும் வந்து உட்காது. அப்போ வந்து இது வெளியே போக ட்ரை பண்ணும், ஆனால் இது வந்து தோண்ட தெரியாது. இது ஓட்டோமேட்டிக் வரும்ல, நானே வந்து தோண்டுக்கணும். இன்னும் சொல்லி அந்த பூமியோட புக்கை பார்க்கும் இதை எப்படி தொடக்கிறதுன்னு. அப்போ வந்து இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குவாங்க, நீங்கள் இதை தோண்டுவாங்க, நாங்கள் தோண்டு வருவோம். ஆனால் வந்து எங்களை வந்து நீ பெருசாக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கிட்ட ஒன்ன முடியாது, ஆனால் எங்கள் அப்பாவால் முடியும். ஆனால் எங்கள் அப்பா கூகு பவர் இருக்குது. உங்கள் அப்பா எங்கள் கிட்ட எங்கே இருக்காரு தேடி பார்க்கும்போது பூமெல்லாம் இருக்கார். அதுவே கொஞ்சம் ரொம்ப தூரத்துலாம் இருக்கார். இப்போ வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களால ட்ராவல் பண்ண ரெடியாகிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஏலியனெல்லாம் மனுஷங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஏலியன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமான நான் ஒரு சீலியரை பார்த்தேன், ஏலியன் பண்ண ஏலியன் பண்ணால் யாராவது வந்து பரிசோதனை பண்ணுவாங்க, நம்ம மிச்சமான பயன்பட்டுருக்கோம். ஸோ அந்த ஏலியனை ஒழிஞ்சிக்கிறதுக்காக சிஞ்சனோட பேண்ட்டில் வந்து ஒழிஞ்சிக்கும். அப்போ வந்து இவங்க கசுகாவா டிஃபன் பாக்ஸ் ஃபயர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இவங்க வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேனியமஸ் அவங்களெலாம் இருப்பாங்க. அப்போ வந்து சிஞ்சன் கேட்பாங்க, நேற்று ஒன்று வால் நட்சத்திரம் வந்துச்சு, சிஞ்சன் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்காமல் அது ஒரு வால் நட்சத்திரம் யூஎஃப்ஓ அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன சிஞ்சன் யூஎஃப்ஓன்னு எதுவுமே இல்லை அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஆ எதுவும் இல்லை. இப்போ வந்து மிக்சி மேடம் வந்து அங்கே எழுதுறோம், ஆமாம் நீங்களாம் யார் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. இப்போ நாங்கள் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சிஞ்சனோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களோ அப்படியாது மிக்சி மேடம் வந்து சிஞ்சனை வந்து அங்கே எடுத்துட்டு என்ன சிஞ்சன் இப்படி இப்படியே அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இதெல்லாம் சீக்கிரம் பயங்கரமாக வச்சுக்கணும். ஆஹா அதை வந்து லீக் பண்ணி விட்டுட்டேனா அப்படின்னு வந்து சிஞ்சன் சொல்லியிருப்பேன். ஆமாம் ஆமாம் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, என்னோட பேண்ட்டுக்குள்ளாக அந்த வந்து ஏலி ஒற்று எதுவும் இல்லை அந்த மாதிரி சொல்லிடும். அவன்கிட்ட கசாமா வந்து என்னோட பேண்ட்டை வந்து அப்படியே வந்து இழுத்து பார்த்துருப்பான். அப்போ வந்து சிஞ்சா விடுவோம் பாருங்கள் ஒரு ஃபேட்டு அந்த நாட்டை உண்டாங்க முடியாமல் ஏலியனே வந்து வெளியே வந்துடும். எல்லோரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க என்ன இங்கே ஒரு ஏலியன் இருக்குதுன்னு. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸும் எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க, நிறைய ஃபோட்டோஸும். அப்புறம் வந்து கசாமெல்லாம் குடிக்கிட்டு இங்கே வந்துடுவாங்க, ஆமாம் நாங்கள் இங்கே வந்து ஏலியன் இருக்குது. இந்த மிக்சி மேனாவுக்கு நேனியோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டுடுவாங்க. அப்புறம் வந்து இவங்களெல்லாம் வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுடுவாங்க. இங்கேனா அவங்க அப்பா தேர போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கசாமா மட்டும் ஆச்சரியமாக இருக்கா, நான் படிச்சுட்டுலாம் பொய்யா அந்த மாதிரி நினைப்பாங்க. இப்போ ட்ரெயினில் ஒன்று போயிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லோரும் சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த ஏலியன் சிலையை மட்டும் என்னமோ ஜூஸ் பண்ணி என்னமோ குடிச்சிட்டு இருக்கோம். சிஞ்சன் அது என்னென்னு கேட்கப்போ இது வந்து ஒரு விதமாக ட்ரிங்க்கு நிறைய ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லக்குள்ளேயே சிஞ்சன் வந்து அதை மடித்து காலி பண்ணிவிடுவான். இப்போ நான் என்ன என்ன சாப்பிட்றது அந்த மாதிரி அது சொல்லியிருக்கோம். அப்போ மிச்சமாக வந்து சாப்பாடு எடுத்து கொடுக்கும், ஆஹா நான் ஃபாதர் ரூல் படி நான் சாப்பாடெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சிஞ்சன் வந்து ஆஹா அப்போ நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த ஏரியன் வந்து பிடுங்கி நானே சாப்பிட்றேன்னு. அதுக்கு சோயா பிடிக்காது, ஆனால் சோயா சோஸ் ஊட்டி கொடுத்துட்டோடனே எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். சிவச்சாஸ். அப்போ வந்து எல்லோரும் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சிஞ்சனும் ஏரியும் சிறியும் வந்துட்டு
முடிச்சுக்கிட்டே பார்த்துருப்பான். அப்போலாம் ஒரு திருடன் வந்து ஏலியன் சிட்டியோட பேக்கும் ஹேரியோட பேக்கும் வந்து எடுத்துக்கிட்டே திருத்திக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏலியன் சிட்டியை வந்து துரட்டிக்கிட்டே போயிடுவாங்க. ஆனால் இந்த ஏலியன் சிட்டி இந்த திருடன் வந்து ட்ரெயினை விட்டு இறங்கிடுவா. ஆஹா, என்னது என்னோட பேக் போச்சே, ஆஹா அந்த மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ வந்து ஏய் என்னோட பேக்கு தான் போச்சு அப்படின்னு ஹேரியும் சொல்கிறாரு. அப்புறம் வந்து லிஃப்ட் கேட்டுட்டு இருப்பார். அந்த காசும் போச்சு, எல்லாம் போச்சு, அந்த பேக்கில் எல்லாம் இருந்துச்சு. இன்னும் யாரும் லிஃப்ட்டு தர மாட்டாங்க. ஒரே ஒருத்தரை மட்டும் லிஃப்ட்டு தருவார். அப்போ அவர் வந்து ஏலியனை வந்து பார்த்துருப்பார். அதனாலே அந்த மிக்ஸியும் ஹேரியும் வந்து மேலே ஒரு கண் இருக்கும். அப்புறம் அப்புறம் கைஸ் இப்படி இவங்களெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. மற்ற எல்லாரும் மற்ற எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுண்ணா. நெக்ஸ்ட்டு பாட்டுலாம் பார்த்தாகணும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிட்டேன் கைஸ். கார்ட்டூன் செஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இன்னொரு சேனல் நேம் வந்து டியூன்ஸ் டவுன் அப்டேட். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.